டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. இது ஜாங்கிரி. சில பேர் வந்து ஜிலேபின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஜிலேபி வந்து மைதாவில் பண்ணுறது. இந்த ஜாங்கிரி வந்து உளுந்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் ஜாங்கிரி ரெசிபி வீட்டிலேயே எப்படி சுலபமாக பண்ணலாம், பர்ஃபெக்ஷனாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இப்போது 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதோட அதே கப்பில் தான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணணும். 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஆர் 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஊற விடலாம். நான் இப்போ இது வந்து 2 ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நான் வந்து இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நான் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறேன். தேவையான அளவு வாட்டர் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் இதை அரைச்சி எடுக்கலாம். எதில் அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க, எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம பேட்டர் நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணலாம். கூடவே என் கலருக்காக நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப தின்னாக நீங்கள் வந்து வாட்டர் அதிகமாக சேர்த்து அரைச்சா உங்களோட ஜிலேபி வந்து நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணும், அதோடய டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் கொஞ்சமாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் 3.5 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் இதில் 3-4 ஏலக்காய் நம்ம பொடிச்சு ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி 1 கம்பிப்பதம் வர்றது வரைக்கும் கொதித்ததும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ 1 கடாய் சூடு பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. ஜிலேபி பண்ணுறதுக்கான பேன் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி பார்க்கணும். இப்போ நான் 1 பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ரவுண்டு ஹோல் இருக்கிற நோஸு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஜிலேபி பேட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் உளுந்து வாங்கும்போதும் நல்லா குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அது நல்லா பொங்கி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பேட்டர் பார்க்கும்போது. இப்போ இந்த நாசில் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நாசில் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணலாம். அல்லது டைரெக்டாக நீங்கள் பைப்பிங் பேக்கில் கூட ஹோல் போட்டு யூஸ் பண்ணலாம். இதில் ஆயில் வந்து கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆயில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஜிலேபி பிழியும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. நான் இப்போ ஃபஸ்ட்டு 1 ஜிலேபி பிழிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதோட ஆயிலோட ஹாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ரெடி ஆகிடுச்சு. இதை சுகர் சிரப்பில் போட்டு 2-3 மினிட்ஸ் வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி வைக்கணும். இப்போ முதல்ல 1 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். ஷேப்பு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். இது 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இது பார்த்தாலே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு இந்த ஜிலேபி. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஆயிலிருந்து எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக சுகர் சிரப்பில் தான் இதை ஆட் பண்ணணும். இந்த சுகர் சிரப்பும் ஓரளவுக்கு ஹாட்டாக தான் இருக்குது. ரொம்ப கூலானது மாதிரி இருந்ததுன்னா நம்ம லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா சோக் ஆனதும் திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடும் நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். இது நல்லா சோக் ஆனதும் நம்ம இந்த மாதிரி 1 ஸ்குவர் அல்லது 1 ஸ்பூனில் கூட நம்ம எடுத்து 1 பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ரெடியானதும் அதே இதே மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்கணும்.
இப்போ எல்லா பேட்டருமே இதே மாதிரி நம்ம ஜாங்கிரி பண்ணி எடுத்தாச்சு. ஜாங்கிரி அல்லது ஜிலேபி என்ன நேமில் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஜாங்கிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். சூடாக சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நெக்ஸ்ட் டேலாம் ஆகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.